ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு கடுமழையினால் மக்கள் பாதிக்கப்பட்டு வீடு நிலம் ரொம்ப இழந்துட்டாங்களே. இதில் 380 பேர் இறந்துட்டாங்க, 270 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. தோண்ட தோண்ட உடல்கள் கண்டெடுத்துக்கிட்டு வர நிலையில் 500 பேரோட நிலைமை என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீட்பு பணியில் கடற்படை வீரர்கள், வனத்துறை, முப்படை வீரர்கள், 8 காவல் நிலைய போலீஸார்னு 2000 பேர் இதில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த வயநாடு மாவட்டத்தில் சூரல்மலை, முண்டக்கை, பூஞ்சிரி மட்டும்தான் இந்த நிலச்சரிவுலையும் கடும் வெள்ளத்திலையும் பாதிக்கப்பட்டது. இந்த சூரல்மலையும் முண்டக்கையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலம் இந்த கடும் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த முண்டக்கைக்கு போகிறதுக்கு ஒரே வழி இந்த சூரல்மலை பாலம்தான். இந்த பாலம் இல்லாததுனால மீட்பு பணி தொய்வடைஞ்சுதே. அதனால் அவசரகால தற்காலிக பாலம் கட்டுறதுக்கு முடிவெடுத்தாங்களே. இதுக்கு பெங்களூர்லேருந்து தளவாடங்கள் விமானம் மூலமாக கர்னூல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாரி மூலம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த தற்காலிக பாலம் நிர்மாணித்தாங்களே. இதுக்கு முக்கிய பங்கு இராணுவ வீரர் மேஜர் சீதா அசோக் ஷெல்கே 31 மணி நேரத்தில் இந்த பாலத்தை கட்டி அசத்தினாங்களே. இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. 35 வயதான இப்பெண்மணி கேரள மக்களால் ரொம்பவும் பாராட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தற்காலிக பாலம் அமைச்சதுக்கு அப்புறம்தான் மீட்பு பணி விரைவாக நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப உறவுகளை இழந்து, வீடு வாசலை இழந்து நிவாரண முகாமில் 1500 பேர் தங்க வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயநாடு மீட்பு பணியின் முக்கிய புள்ளியே இந்த தற்காலிக பாலம் அமைச்சது தான். இந்த பாலம் 190 அடி நீளம் உடையது. முழுக்க முழுக்க இரும்புனால கட்டப்பட்டதே. ஃப்ரெண்ட்ஸ், இராணுவத்தில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. நான் ஒரு இராணுவ வீரர், அவ்வளவுதான். ஆனாலும் இப்பெண் இராணுவ வீரர் செய்த துணிச்சல் செயலை இந்தியாவே பாராட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சாதித்து காட்டிய இராணுவ வீரர்கள் மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் படைப்பிரிவினர் தான். இவங்க 31 மணி நேரத்தில் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. சோதனை ஓட்டம் நடைபெற்ற போது அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்களே. இச்சோதனையிலிருந்து வயநாடு மக்கள் மீண்டு வர பிரார்த்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முண்டக்கை பேரிடர் நான் மறக்க முடியாத பெரும் பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனியாவது இதை மறக்காமல் இயற்கையை அழிக்காமல் இருப்போம். அனைத்தையும் இழந்து நிற்கும் நம் கேரளத்து சொந்தங்களுக்கு ஆதரவாக தோள் கொடுத்து உடன் நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ்.